சில நடிகர்களின் முக பாவனையோ நடிக்கிற உடல் மொழியோ கடைசி வரை அவர்களை வில்லனாகவே நம்ப தோன்றாது. ஒரு கட்டத்தில் அவர்களை வில்லத்தனத்தை காட்டும்போது அவரா இவர் என ஆச்சரியப்பட வைக்கும். அந்த அளவுக்கு பல திரைப்படங்களில் வில்லத்தனத்தை நயவஞ்சகத்தோடு நகர்த்தக்கூடியவர் பழம்பெரும் நடிகர். கதாநாயகனாக, வில்லனாக, குணச்சித்திர நடிகராக தமிழ் திரையுலகில் கால் நூற்றாண்டுக்கு மேலாக நடித்து வந்தவர். படித்தால் மட்டும் போதுமா, பழைய பாண்டியா உள்பட ஏராளமான தமிழ் படங்களில் நடித்து புகழ் பெற்றவர். திரைப்பட தயாரிப்பாளராகவும் இருந்தவர். நடிகர் கே பாலாஜி அவர்களின் வரலாறை காணலாம். நடிகர் பாலாஜி அவர்களின் பூர்வீகம் கேரளா. தொடக்க காலங்களில் அவர் சென்னை கிண்டியில் இருந்த நரசஸ் ஸ்டுடியோவில் தயாரிப்பு நிர்வாகியாக, அதாவது மேனேஜராக பணியாற்றினார். 1953 வெளிவந்த ஒளவையார் என்ற திரைப்படத்தின் மூலம் முதன் முதலாக நடிக்கத் தொடங்கினார். அதைத் தொடர்ந்து சகோதரி, பலே பாண்டியா, படித்தால் மட்டும் போதுமா ஆகிய திரைப்படங்களில் நடித்து நடிகராக பிரபலமானார். மனமுள்ள மருதாரம் படத்தில் ஹீரோவாக நடித்தார். இந்த திரைப்படம் 1958 வெளியாகி மாபெரும் வெற்றியடைந்தது. இவர் 1934 ஜூன் 24 பிறந்தார். 1951 ஜெமினி ஸ்டுடியோ தயாரித்த ஒளவையார் என்ற திரைப்படத்தில்தான் இவருக்கு முதலில் ஒரு சிறிய கதாபாத்திரம் வாய்ப்பாக அளிக்கப்பட்டது. அதில் இந்து கடவுள் முருகனாக நடித்தார். அதன் பிறகு படித்தால் மட்டும் போதுமா, பழைய பாண்டியா, என் கரமே மற்றும் தில்லானா மோகனாம்பாள் உள்ளிட்ட படங்களில் வில்லன் கதாபாத்திரங்களில் நடித்தார். அந்த காலகட்டத்தில்தான் நரச ஸ்டுடியோவில் மேலாளராக பணியமர்த்தப்பட்டார். 1960 அசோக்குமார், திலீப்குமார் மற்றும் தமிழ் டாப் நட்சத்திரங்களான சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், நடிகை சாவித்திரி போன்ற முன்னணி நடிகருடன் தொடர்பு கொண்ட பிறகு இந்தி ஹிட் திரைப்படங்களில் ரீமேக் செய்ய தொடங்கினார். துலால் குஹா இயக்கிய சந்த், அவர் சூரிஜின் ரீமேக்கான அண்ணாவின் ஆசை அவரது முதல் தயாரிப்பாகும். சினிமாவில் முதன் முதலில் தயாரிப்பாளராக மாறிய இவர் ஜெமினி கணேசன், சாவித்திரி வைத்து இந்த திரைப்படத்தை முதன் முதலில் தயாரித்தார். பின்னர் ராஜேஷ் கண்ணா தீவார் என்ற திரைப்படத்தில் 1975 நடிக்க இவர் தயாரித்தார். அதன் பிறகு குர்வானி நடித்த துஷ்மன் என்ற திரைப்படத்தை 1971 நமக் ஹராம் என்ற திரைப்படத்தை 1973 இவரே ரீமேக் செய்து தயாரித்தார். 1966 சுஜாதா சினி ஆர்ட்ஸ் என்ற பட நிறுவனத்தை நிறுவினார். சுஜாதா ரெக்கார்டிங் ஸ்டுடியோவின் நிறுவனரும் ஆவார். அங்கு 1980 மற்றும் 90 பெரும் பட்ஜெட் திரைப்படங்களின் ஒளிப்பதிவுகள் செய்யப்பட்டன. 1979 வெற்றிகரமான அமர்தீப் உள்பட இந்தியில் திரைப்படங்களை தயாரிக்கத் தொடங்கினார். சிறிய முருகன் வேடத்தில் நடிக்க ஆரம்பித்து அதன் பிறகு வில்லனாக நடித்து பிறகு கதாநாயகனாகவும் நடித்து பெரிய பெரிய திரைப்படங்களை தயாரிக்கும் தயாரிப்பாளராகவும் வளர்ந்தவர். இவருடைய மனைவி பெயர் ஆனந்தவல்லி. 1996 இறந்தார். தம்பதியருக்கு சுரேஷ் பாலாஜி, சுஜாதா மற்றும் சுசித்ரா மோகன்லால் ஆகிய 3 குழந்தைகள் இருக்கின்றனர். மலையாள நடிகர் மோகன்லால் இவரது மகளை திருமணம் செய்துள்ளார். இவர் பிரணவ் மோகன்லால் மற்றும் சூரஜ் சுரேஷ் ஆகியோரின் தாத்தாவும் ஆவார். நகைச்சுவை நடிகர் ஒய்ஜி மகேந்திரன், அவரது உறவினர் சகோதரி ராஜலட்சுமி பார்த்தசாரதி மூலம் அவரது மருமகன் ஆவார். இந்திய சினிமாவில் பல துறைகளில் பெரும் சாதனை புரிந்த கே பாலாஜி அவர்கள் பல உறுப்பு மற்றும் சிறுநீரக செயலிழப்பு காரணமாக மே 2, 2009 மாலை இறந்தார். அவர் 1 மேலாக மருத்துவமனையில் இருந்தார். இவர்களின் குடும்பம் பூர்வீகம் கேரளாவாக இருந்தாலும் இவர் சென்னையில் பிராமணர் குடும்பத்தில்தான் பிறந்தார்.
அதிகமான திரைப்படங்களை நடித்த அவர் முதன் முதலில் அண்ணாவின் ஆசை என்ற திரைப்படத்தை ஜெமினி கணேசன் சாவித்திரி வைத்து எடுத்தார். இந்த படத்தின் மிகப்பெரிய வெற்றிக்கு அடுத்து சிவாஜி கணேசன் அவர்களை கதாநாயகனாக வைத்து தங்கை, என் தம்பி, திருடன், எங்கிருந்தோ வந்தால், ராஜா, நீதி, என் மகன், உனக்காக நான், தீபம், தியாகம், நல்லதொரு குடும்பம் உள்பட 17 திரைப்படங்களை தயாரித்தார். சிவாஜி கணேசன் அவர்களை வைத்து தொடர்ந்து அதிக படங்கள் தயாரித்த பட அதிபர் இவர்தான். இந்தி, தெலுங்கு, மலையாள படங்களை இவர் மறுதயாரிப்பு அதாவது ரீமேக் செய்து பல வெற்றி படங்களை தயாரித்தவர். கமலஹாசன், ரஜினிகாந்த் ஆகியோரை நடிக்க வைத்து பல வெற்றி படங்களை அளித்துள்ளார். மிகச்சிறந்த வகையில் குறித்த காலத்தில் படத்தை எடுத்து வெளியிடும் திறமை கொண்ட பட தயாரிப்பாளராகவும் கே பாலாஜி அவர்கள் திகழ்ந்தார். சினிமாவில் மாபெரும் சாதனையாளராக விளங்கிய கே பாலாஜி அவர்கள் நடித்த படத்தையும் தயாரித்த படங்களையும் அது வெளியான ஆண்டுகளையும் பார்க்கலாம். 1966 அண்ணாவின் ஆசை, 1967 தங்கை, 1968 என் தம்பி, 1969 திருடன், 1970 எங்கிருந்தோ வந்தால், 1972 ராஜா, 1972 நீதி, 1974 என் மகன், 1976 உனக்காக நான், 1977 தீபம், 1978 தியாகம், நல்லதொரு குடும்பம், 1979 அமர்தீப், 1980 சுஜாதா, பில்லா ஆகிய திரைப்படங்களை தொடர்ந்து தயாரித்தார். அதன் பிறகு 1981 உன்னை, சவால் ஆகிய திரைப்படங்களிலும், 82 வாழ்வே மாயம், தீர்வு போன்ற திரைப்படங்களையும், 83 சத்தம், நீதிபதி ஆகிய திரைப்படங்களையும், 84 விதி, நிரபராதி போன்ற திரைப்படங்களில் தயாரித்தார். 1985 பந்தம், காவல், மங்கம்மா சபதம் ஆகிய திரைப்படங்களை தயாரித்தார். 1986 மருமகள், விடுதலை ஆகிய திரைப்படங்களையும், 87 குடும்பம் ஒரு கோவில் என்ற திரைப்படத்தையும், வைராக்கியம் என்ற திரைப்படத்தையும் தயாரித்தார். 1989 என் ரத்தத்தின் ரத்தமே, திராவிடன், குற்றவாளி போன்ற திரைப்படங்களை தயாரித்தார். இந்த திரைப்படங்கள் அனைத்தும் இவர் தயாரித்த திரைப்படங்களாகும். இந்த திரைப்படங்கள் அனைத்துமே மாபெரும் வெற்றி பெற்று வசூலில் மிகப்பெரும் சாதனை படைத்தது. இந்த திரைப்படங்களில் நடித்த அனைத்து நடிகர்களும் மிகப்பெரிய ஸ்டார்களாக வளர்ந்தார்கள். திரு கே பாலாஜி அவர்கள் தயாரித்த திரைப்படங்களை பார்த்தோம். அவர் நடித்து வெளியான திரைப்படங்களையும் அது வெளியான வருடத்தையும் காணலாம். 1956 மாதர்குல மாணிக்கம், 1958 அன்பு எங்கே, 1959 உத்தமி பெற்ற ரத்தினம், அதே ஆண்டு சகோதரி, 1960 எங்கள் செல்வி, மகாலட்சுமி, விடிவெள்ளி, புதிய பாதை, பார்த்திவன் கனவு, பாவி விளக்கு போன்ற திரைப்படங்களை நடித்தார். 1961 நாக நந்தினி, கப்பலொட்டிய தமிழன், மாமியாரும் ஒரு வீட்டு மருமகளே, தூய உள்ளம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார். 1962 போலீஸ்காரன் மகள், பழைய பாண்டியா, படித்தால் மட்டும் போதுமா, எல்லோரும் வாழ வேண்டும், சுமை தாங்கி ஆகிய திரைப்படங்களை நடித்தார். 1963 ஆசை அலைகள், ஏழை பங்காளன், இருவர் உள்ளம் ஆகிய திரைப்படங்களிலும், 1964 என் கடமை, கருப்பு பணம், ஆண்டவன் கட்டளை, பள்ளி மாஸ்டர், அணுகுண்டு ஆகிய திரைப்படங்களில் நடித்தார். இதில் அணுகுண்டு என்ற திரைப்படம் மலையாள திரைப்படமாகும், பள்ளி மாஸ்டர் என்பதும் மலையாள திரைப்படமாகும்.
1965 அன்பு கரங்கள், வீர அபிமன்யு, வாழ்க்கை படகு, காட்டு ராணி ஆகிய திரைப்படங்களில் நடித்தார். 1966 அண்ணாவின் ஆசை, 1967 பட்டினத்தில் பூதம், மாடிவிட்டு மாப்பிள்ளை, தங்கை, இருட்டின்றே ஆத்மாவு என்ற மலையாள திரைப்படம், அதே கண்கள் போன்ற திரைப்படங்களில் நடித்தார். 1968 லட்சுமி கல்யாணம், ராகினி, என் தம்பி, தில்லான மோகனாம்பாள் ஆகிய திரைப்படங்களிலும், 1969 சாந்தி நிலையம், திருடன், குருதச்சனை போன்ற திரைப்படங்களில் நடித்தார். 1970 எங்க மாமா, எங்கிருந்தோ வந்தால், எதிர்காலம், சொர்க்கம் போன்ற திரைப்படங்களிலும், 1971 வெகுளிப்பெண் திரைப்படத்திலும் நடித்தார். 1972 வசந்த மாளிகை, கண்ணம்மா, தாய்க்கு ஒரு பிள்ளை, ராஜா, நீதி போன்ற திரைப்படங்களில் நடித்தார். 1974 என் மகன் திரைப்படத்திலும், 1975 ஆயிரத்தில் ஒருத்தி, சுவாமி ஐயப்பன் போன்ற திரைப்படங்களில் நடித்தார். 1976 வாழ்வு என் பக்கம், 1978 தியாகம், 1979 கரக்ஷா என்ற இந்தி படம், அமர்தீப் என்ற இந்தி படம், 1980 பில்லா, அதே ஆண்டு ஜானி, 1981 உன்னை, சவால் போன்ற திரைப்படங்களில் நடித்தார். 1983 நீதியரசர் ராஜா, சத்தம் போன்ற திரைப்படங்களிலும் 3 வருட இடைவெளி எடுத்து, 1986 விடுதலை என்ற திரைப்படத்திலும் நடித்தார். இவ்வாறு பல திரைப்படங்களில் கதாநாயகனாக, வில்லனாக, குணச்சித்திர நடிகராக நடித்து புகழும் பெற்றவர். அதே ஒன்று சினிமாவில் தனி நிறுவனம் ஆரம்பித்து தயாரிப்பாளராக மாபெரும் வெற்றி படங்களை எடுத்தவர். அதற்கு காரணம், இவர் மேனேஜராக ஒரு படத்தயாரிப்பு நிறுவனத்தின் மேலாளராக பணியாற்றிய அனுபவம் கைகொடுத்தது. மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.